ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா ஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான சூப்பரான வெங்காய சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா, எங்க அம்மா அடிக்கடி செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அவங்க வந்து மண் சட்டியில செய்வாங்க. இன்னைக்கு நான் வந்து அதை தான் செய்ய போறேன். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இதை வந்து சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து அலசிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நான் வந்து இந்த அளவுக்கு பருப்பா இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இது கூடவே நான் வந்து தக்காளி வந்து ஒன்னு சேர்த்திருக்கேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், நான் வந்து டேஸ்டா இருக்கும்னு சொல்லி ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ பாத்திரம் சூடானதும் அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கடுகு பொரியட்டும் கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு காய் எதுவுமே தேவையே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பொரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காய் தூள், அதுக்கப்புறமா 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது சேர்த்துமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம், நீங்க ஏதாவது ஒண்ணு கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, வேக வச்சா பருப்பை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி எடுத்துக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா புளித்தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். காய் வந்ததுக்கு அப்புறமா தான் புளி சேர்ப்பாங்க. நம்ம இது வந்து காய் இல்லாத சாம்பார் தான் வைக்கிறோம், அதனால முதல்ல வந்து புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாமே சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் ரொம்ப நேரம் கொதிக்கலன்னு அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். கடைசியா ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையா இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா கொதிச்சிடுச்சு, இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நல்ல கம கமனு வாசனையான வெங்காய சாம்பார் தயாரடிச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. இத வந்து ஈஸியா உடனே செஞ்சு முடிச்சிடலாம். 5 நிமிஷம் இருந்தா போதும், நம்ம டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட மீட் பண்றேன். பாய்.